ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்தவர் விஸ்வநா. மெட்ராஸ் ஸ்டுடியோக்களில் சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றி பாதாள பைரவி படத்தின் மூலம் திரைப்பட உதவி இயக்குனர் ஆனார். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 53 படங்களை இயக்கியுள்ளார். சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து போன்ற தமிழ் திரைப்படங்களையும் இயக்கியவர் கே விஸ்வநா. சர்கம், காம்சோர், ஜாகுதா இன்சான் போன்றவை அவர் இயக்கிய ஹிந்தி படங்களாகும். ஏராளமான தெலுங்கு படங்களில் நடித்த விஸ்வநா தமிழில் யாரடி நீ மோகினி, உத்தம வில்லன், லிங்கா உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்துள்ளார். திரையுலகில் அவர் அளித்த பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ, தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றவர் கே விஸ்வநா. வயது மூப்பு உடல்நல பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. கே விஸ்வநாத் மறைவுக்கு திரையுலகினர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.